ஜேபி சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு பழமொழியை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சோறு கண்ட இடம் சொர்க்கம்? அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுட்டுருக்கோம்? சோறு கண்ட இடம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சின்றோம்? யாரையாவது நம்ம என்ன சொல்லுவோம்? யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு அமைச்சிருப்போம், அவள் குறித்த நேரத்துக்கு வரலை அப்படின்னா அவனை உடனே என்ன சொல்லுவான்? ஆமாம், அவன் சரியான சோம்பேறி, சோறு கண்ட இடம் சொர்க்கம், அவனுக்கு அங்கே உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தர் சோம்பேறியாக இருக்காங்கிறத குறிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பழமொழியை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. அதாவது ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சிவாலயங்களில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். அது பெரும்பான்மையானவனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா எல்லா சிவாலயங்கள்லேயும் அன்னைக்கு அன்னாபிஷேகம்னு ஒன்று பண்ணுவாள். அன்னாபிஷேகம் அப்படின்னா சாதம் வெடித்த அந்த வெடித்த சாதத்தால், அந்த சமைத்த அன்னத்தால் சிவலிங்கத்தை அலங்காரம் பண்ணி பழங்கள் கறிகாய்கள் அதாலேயே ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருப்பா. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், அந்த கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது அந்த அந்த அன்னாபிஷேகத்தை யார் பார்க்குறாளோ அவளுக்கு வாழ்க்கையில் பசி துன்பம்ங்கிறது இருக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. அது வந்து அதை தான் நம்ம சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறான். அந்த அந்த சோறு யார், அந்த சாதம், அந்த அன்னாபிஷேகம், அந்த சோறை யாருக்கு, அந்த இடத்த பார்க்குறவாளுக்கு சொர்க்கம் அப்படின்னா. சொர்க்கம்ங்கிறது என்ன? சொர்க்கம்னா என்னமோ மேலே ஊற்றில் எங்கேயோ இருக்குது, ஏதோ ரொம்ப ஊர்வசி எல்லாம் இந்த டான்ஸ் ஆடுவா அப்படின்னு அர்த்தம் இல்லை. சொர்க்கம்ங்கிறது ஒரு நிறைவான இடம், நிறைவான வாழ்க்கை. அந்த நிறைவுங்கிறது முதல்ல எப்படி வரும்? ஃபஸ்ட்டு வயிறு ரொம்பணும். வயிறு நிறைஞ்சாதான் மற்ற நிறைவுகளுக்கு நம்மளால் போக முடியும். விவேகானந்தர் என்ன சொல்கிறார்? வயத்தில் வயத்து பசியோடு இருக்கிறவன்கிட்ட போய் நீ ஆன்மீகத்தை பேச முடியாது, கடவுளை தேட முடியாது. அவனால் அவன் வந்து ஃபஸ்ட்டு சோறு தான் பார்ப்பான், அவனுக்கு தேவை அதுதான். வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கே வாழும் மனிதருக்கு எல்லாம் இல்லையா, எல்லாருக்கும் சோறு கிடைக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும். அதனால தான் கர்நாடகா மாதிரி, கர்நாடகா கேரளா போன்ற பெரும்பான்மையான கோவில்கள் எல்லாம் வரவா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாவா, ஏன்னா அங்கே யாரும் பசி துன்பம் இருக்கக்கூடாதுன்னு. அதனால அந்த அன்னாபிஷேகத்தை யார் பார்க்குறாளோ அவளுக்கு வாழ்க்கையில் பசி துன்பம் இருக்காது, அவளுக்கு தேவையான உணவு கிடைக்கும், ஆகாரம் கிடைக்கும். அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். அதனால நீங்கள் எல்லாருமோ இப்போ இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்துட போகிறது, இன்றைக்கி ஏகாதசி, இன்னும் ரெண்டு மூணு நாளில் பௌர்ணமி வந்துடும், ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கி அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகத்த போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போங்க, அங்கே அந்த அன்னாபிஷேக அலங்காரத்தை பாருங்கோ, சிவனை வணங்குங்கோ, உங்களுக்கும் சொர்க்கம் நிச்சயம். நன்றி, வணக்கம். இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.